பாக்குறதுக்கு பலாப்பழத்துக்கு தம்பி மாதிரி இருக்க இவனோட பேரு தாங்க அயனிச்சக்க. இந்த பழுத்த அயனிச்சக்க பழத்தை இன்னைக்கு நம்ம மரத்து மேல யாரி ஃப்ரெஷ்ஷா பறிச்சு சாப்பிட போறோம். இந்த பழம் எங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப ஃபேமஸ். இவனை பறிக்கிறதுக்கு ரொம்ப நாளா தேடி தேடி அலைஞ்சு ஒரு வழியா மரத்தை கண்டுபிடிச்சிட்டேன். மரத்துக்கு மேல எக்கச்சக்கமான அயனி பழத்தை பார்த்த உடனே நான் செம ஹாப்பி. சரி, நம்மளே மரத்து மேல யாரி பறிச்சிடலாம்னு காஸ்டியூம் மாத்திடலாம்னு நானும் ஒரு சொடக்கு போட்டு காஸ்டியூம் மாத்திட்டு ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மரத்து மேல ஏறதுக்கு நானும் ட்ரை பண்ண முடியலங்க. வலிக்கு வலிக்கு கீழே வந்துட்டே இருக்கு. உடனே போனை எடுத்து பிரதருக்கு கால் பண்ணி தோட்டையை கொண்டு வர சொன்னான். வெறும் தோட்டையை வச்சு பறிச்சா வீணா போயிடும் பழம், அதனால அதுல வலை கட்டி பறிக்கணும்னு சொல்லிட்டு அதுல வலை செட்டப் எல்லாம் பக்காவா பண்ணிட்டு அந்த கொம்புல இருந்துட்டு பக்கத்து மரத்துல இருக்க அயனி சக்கையெல்லாம் ஓரளவுக்கு பறிச்சுட்டேன். இந்த பழுத்த பழத்தை எப்படி சாப்பிடணும் தெரியுமா? அப்படியே இதை தோலை உரிச்சு எடுக்கணும். அப்படியே உள்ளால பார்த்தா குட்டி பலாப்பழமாட்டு நிறைய கொத்து கொத்தா இருக்கும். அதை அப்படியே கட்டிச்சு சாப்பிட்டு வச்சுக்கோங்களா, டேஸ்ட் செம்மையா இருக்கும். நீங்க மே ஜூன் இந்த டைம்ல கேரளா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பழத்தை ட்ரை பண்ணி பாருங்க.